பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானி அவரோட வருங்கால மருமகளுக்கு மிக பிரம்மாண்டமான கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது என்ன, அதோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவோட நம்பர் ஒன் பணக்காரரான முகேஷ் அம்பானி அவர்களோட இளைய மகன் தான் ஆனந்த் அம்பானி. இவருக்கு வர July 12 மேரேஜ் ஆக போகுது. அண்ட் இதற்கான ஒரு முன்னேற்பாடு March 1, 2, 3 குஜராத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு ஃபங்க்ஷன் உலக லெவலில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா உலகத்தில் இருக்க மிக முக்கியமான பணக்காரர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த செலிபிரிட்டிஸும் வரவேற்றமோ எப்படி அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தோமோ அது கொஞ்சம் கூட மிஸ் ஆகாத மாதிரி உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட இரண்டாவது மருமகளான ராதிகா மெர்ச்சன்ட் அவர்களுக்கு இன்னொரு நெக்லஸா பரிசா கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு நெக்லஸ் கிட்டத்தட்ட முதல் மருமகளுக்கு எப்படி கொடுத்தாங்களோ அதே டிசைன்ல இருக்கு. அண்ட் முதல் மருமகளுக்கு எத்தனை கோடியில பண்ணியிருந்தாங்களோ அதே அளவுக்கான கோடியை இங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நெக்லஸோட விலை 415 கோடி. அதே 415 கோடியை இவங்களுக்கும் கிஃப்டா கொடுத்திருக்காங்க அந்த ஒரு நெக்லஸின் மூலமா. அந்த நெக்லஸ் வேர்ல்டுலேயே ரொம்ப காஸ்ட்லியான நெக்லஸ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. முதல் மருமகளுக்கும் இரண்டாவது மருமகளுக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு கிஃப்டை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் கிஃப்டாக 100 கோடிக்கு ரிங் ஒன்று கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த விஷயங்கள்லாம் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. இத்தனை கோடிக்கு கிஃப்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த ஒரு கிஃப்டை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு பெரும் இருக்க ஆக்டர் இலியானா அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ரீசெண்டாக அவங்களோட குழந்தையை பற்றி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே தாய்மை அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான ஒண்ணு அப்படிங்கிறது இப்போதைக்கு எனக்கு புரியுது. நான் எவ்வளவு செல்ஃபி எடுப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனா இப்ப ஒரு செல்ஃபி கூட நான் எடுக்கிறதே கிடையாது. போன் பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட நேரம் கிடையாது. அவனை தூக்கி கையில வச்சிருக்கிறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கு. மேலும் நைட்டு அவன் தூங்கும் போது யூஸ் பண்ணலாம்னா கூட அது முடியாது. அவன் பத்திரமா தூங்குறானா, அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு பாக்குறதுக்கே நமக்கு நேரம் சரியா இருக்கும். மேலும் நான் நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணியே பல மாதங்கள் ஆச்சு. ஏன்னா அந்த ஹேர் ஸ்டைல் அவன் முடிய பிடிச்சி இழுத்து சின்ன பின்ன மாக்கிடுவான். அதனாலயே நான் பல மாதங்களா கொண்டதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே ஒரு தாயா இருக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. எப்படி வேணா நம்ம ஃப்ரீயா இருந்துடலாம், நம்ம குழந்தைய எப்படி வேணா பாத்துக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட முடியாத ஒன்னா தான் இருக்கு. 24 மணி நேரமும் அவங்க கூடவே தான் இருக்கதா இருக்கு. இப்போதான் ஒரு தாயோட அருமை என்ன அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே நல்லா புரியுது. உண்மையிலுமே ஒரு தாயா இருக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் தான் அப்படின்னு அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.